ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு விருச்சம் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் 2017 சூப்பரிண்டென்டென்ட் எக்ஸாம் நடந்தது. ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், தமிழ் சீரீஸ் 22, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சரியானவற்று தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யான் கூட்டல் கூ அப்படின்றது என்னென்னா எனக்கு அப்படின்றது ஒரு கரெக்டு, யான் கூட்டல் கண் அப்படின்றது எண்ணின் கண் அப்படின்ட்டு வராது, என் கண் அப்படின்னு வரும். யான் அப்படின்னாவே என்ன மாறும், ஓகேங்களா? ஸோ யான் கூட்டல் அது, என்னது அப்படின்றது எனது அப்படின்னு வரும், ஓகேங்களா? என்னது அப்படின்னு வராது. யான் கூட்டல் ஆள் அப்படின்றது என்னால் அப்படின்றது கரெக்ட், ஓகேங்களா? ஸோ 1 and 4 வந்து கரெக்டு, இந்த ரெண்டு தப்பாக இருக்குது. ரெண்டாவது கொஸ்டின், பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்து எழுதுகன்னு கேட்குறாங்க. தொழில் பெயர் அப்படின்றது என்னென்னா, தொழில் பெயர் அப்படின்றது உங்களுக்கு 3 இடங்கள்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வராது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அது படற்கையில் மட்டும்தான் வரும். தொழில் பெயர் அப்படின்றது உங்களுக்கு படற்கையில் மட்டும்தான் வரும், 3 இடங்கள் ஒருமை பன்மை அப்படின்றதெல்லாம் வந்து வராது, ஓகேங்களா? ஸோ காலம் வந்து காட்டாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழிலுக்கு பெயராக வரும், இரு வகைப்படும் அப்படின்றது, அதாவது விகுதி பெற்ற தொழில் பெயர், அதுக்கப்புறம் விகுதி இல்லாத தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும், ஓகேங்களா? அடுத்து கவிகை என்ற சொல்லுக்குரிய சரியான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பொருள் கேட்குறாங்களா எதிர் சொல் கேட்குறாங்களான்றது பார்த்துட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். கவிகை அப்படின்னா குடையின் அர்த்தம். கொடுக்கப்பட்ட சொற்களுள் சரியான மரபு சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. மான் கன்றுன்னு வரணும், அதாவது ஹெர்பிவோர்ஸ். ஹெர்பிவோர்ஸ் அப்படின்றது என்னென்னா பிளான்ட் ஈட்டர்ஸ், ஓகேங்களா? மர வகைகள், மரத்தை சாப்பிட்டு உண்றது எல்லாமே பெரிய பெரிய ஜீவன்கள்லாம் கன்று அப்படின்னு சொல்லுவாங்க. யானை கன்று அப்படின்றது வரும், மான் கன்று அப்படின்றது வரும், ஓகேங்களா? ஸோ கீரி புள்ளை அப்படின்னு வரும், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கீரி குட்டின்னு இருக்குது தப்பு, மான் குட்டி இருக்குது அதுவும் தப்பு, சிங்க குருளை அப்படின்றது கரெக்ட், ஓகேங்களா? 5வது கொஸ்டின், வள்ளினம் மிகாத இடம் குறித்து தவறானது எதுன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் எழுவாய் தொடரில் வள்ளினம் மிகாதுன்னு இருக்குது, இது கரெக்டு தான். இப்போ பாவை பார்த்தால் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வள்ளினம் மிகாது, ஓகேங்களா? அடுத்து வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது, மிகாது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது. கின்று, அதாவது ஒரு வார்த்தை இருக்குது, இப்போ வளர் நிலவு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வளர்கின்ற நிலவு, வளரும் நிலவு, வளர்ந்த நிலவு அப்படின்னு உங்களுக்கு வரும். ஸோ நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கின்று அப்படின்ற வேர்டு வந்து மறைந்து இருக்க மாதிரி இருக்கும், முக்காலத்தையும் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக என்ன அப்படின்னா வள்ளினம் மிகாது. 2வது வேற்றுமை, விரியில் வள்ளினம் மிகாதுன்னு இருக்குது. விரி அப்படின்னா ஐ, ஓகேங்களா? இப்போ வந்து கோயிலுக்கு சென்னைக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 4வது வேற்றுமை தொகை வரும். ஐ அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கபிலர் பரணரை பாராட்டினார் அப்படின்னா, பரணரை பாராட்டினார் அப்படிங்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு இப்பு வரும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தப்பாக இருக்குது, வள்ளினம் மிகும், ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து இதில் 3வது ஆப்ஷன் தப்பாக இருக்குது. உண்மை தொகையில் வள்ளினம் மிகாது, கண்டிப்பாக உண்மை தொகையில் வள்ளினம் மிகாது. தாய் தந்தை இருக்குது அப்படின்னா தாயும் தந்தையும்னு வரும், உங்களுக்கு தாய் தந்தை அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் தாய்க்கு பக்கத்தில் இத்து வந்து வராது, ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த 3 வந்து கரெக்டாக இருக்குது. 2வது வேற்றுமை விரியில் வள்ளினம் மிகாது அப்படின்றது தப்பு, 2வது வேற்றுமையில் வள்ளினம் கண்டிப்பாக மிகும். 6வது கொஸ்டின், ப்ரொஜெக்டார் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன? ப்ரொஜெக்டார் அப்படின்னா பட வீழ்த்தி, ஓகேங்களா? படத்தை வந்து வீழ்த்துது ஒரு திரையில். ஆகாய தாமரை, இதுக்கான பொருத்தமான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆகாய தாமரைன்றது என்னென்னா ஒரு இல்லாத ஒன்று தான் ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? அடுத்து கெடுப்பதுவும், கெடுப்பதுவும் அப்படின்றது இன்னிசை அளபடையில் வருது, ஓகேங்களா? கெடுப்பதுவும் அப்படின்றது இன்னிசை அளபடையில் வருது. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இசை நிலை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. கெடுப்பதுவும் அப்படின்றதுல உங்களுக்கு 3 சீர் வந்து பிரியும், ஓகேங்களா? ஸோ 3 சீர் பிரிஞ்சிச்சு அப்படின்னா அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது இன்னிசை அளபடையில் வருது, ஓகேங்களா? ஈன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லிசை அளபடையில் வரும். செய்யுலிசை அளபடை மா, ஏன்மா மாடுத்த ஐயா, அவாக்குள்ள மாத்தாடுமா. 8வது கொஸ்டின், இலக்கண குறிப்பு அறிக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இலக்கண குறிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெடுப்பதுவும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து 3 அசைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிகிற மாதிரி வரும், ஓகேங்களா? கெடுப்பதுவும் அப்படின்றது 3 அசை பிரிக்கிற மாதிரி இருக்கும். உம் அப்படின்ற சவுண்டோட வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா இன்னிசை அளபடை, ஓகேங்களா? இதுவே 2 இருந்துச்சு, 2 வார்த்தை இருந்துச்சு, படார் படாவும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 அசை மட்டும் இருந்து அதில் உம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து செய்யுளிசை அளபடை, ஓகேங்களா? செய்யுளிசை அளபடைக்கு இசை நிலை அளபடை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இப்போ தளி இருந்துச்சு அப்படின்னா ஈ அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து என்ன அப்படின்னா சொல்லிசை அளபடையில் வரும். பார்க்குலாம் செல்வன் இன்னை இங்கனம் பார்த்த கண்ணை அப்படின்றது கீழுள்ள விடைகளில் சரியானது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த அடியில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் 1 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா மோனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார் பார் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் 1 இருக்குது, மோனை கண்டிப்பாக இருக்குது. செகண்ட் லெட்டரும் இரு 1 இருக்குது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எதுகையும் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி
இயபு அப்படின்றது எதை வச்சு சொல்கிறாங்க, நின்னை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணைனு இருக்கு இல்லையா, ஸோ நின்னை அப்படின்றதுல நை வருது, அதே மாதிரி கண்ணை அப்படின்றதுல நை வருதுன்றனால, அதாவது ஒரே ஓசை இதில் வருது அப்படிங்கும்போது இந்த இடத்துல இயபும் அப்படின்றது வந்திருக்கு அப்படின்றனால மோனை எதுக இயபு. ஓகேங்களா, அடுத்து 10th கொஸ்டின், விடைக்கேற்ற வினா கண்டறிந்து எழுதுங்கன்னு கேட்குறாங்க. திரைப்படம் எடுப்பதனை விட செய்திப்படம் எடுப்பது கடினமான பணியாகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுக்குறாங்களோ அதை தான் கொஸ்டினேரியாக எடுக்கணும். இந்த இடத்துல திரைப்படம் எடுப்பதனை விட செய்திப்படம் எடுப்பது கடினமான பணியாகும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செய்திப்படம் எடுப்பது தான் இந்த இடத்துல என்ன அப்படின்னா கடினமான பணின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல செய்திப்படம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சராக இருக்கணும், அதுக்கேற்ற கொஸ்டின் அமைச்சிருக்கணும். அப்போ திரைப்படம் எடுப்பதை விட எந்த படம், அதாவது எப்படம் எடுப்பது வந்து உங்களுக்கு கடினமான பணி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து 11, பொருந்தாத சொல் கண்டுபிடிச்சி எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் அளபடையாக இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அளபடை கிடையாது, ஸோ இது வந்து தப்பு. அடுத்து பாத பீடிகை உள்ள இடம் எது அப்படின்னா மணிப்பள்ளத்தீவு, மணிமேகலையில் கொடுத்துருந்துருப்பாங்க இல்லையா. அரவணாடிகள் அறிவுண்டாகுங்க என்ற யாரையெல்லாம் வாழ்த்தினார் அப்படின்னா அங்கேருந்த எல்லாரையுமே. ஓகேங்களா, அந்த உட்காந்து கேட்டுட்டு இருந்திருப்பாங்க, அரவணாடிகள் வந்து ஒரு சொல் சொல்லி ஒரு பாடல் பாடிட்டு இருந்திருப்பார், அப்போ அறிவுண்டாகுக அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரையுமே தான் சொல்லி பாடியிருப்பார். ஓகேங்களா, புல்லாகி பூடாய் அப்படின்றது இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா திருவாசகம், அதாவது ஒரு புல்லுலேருந்து அந்த பரிணாம வளர்ச்சியை வந்து குறிப்பிடும் நூல் வந்து திருவாசகம். ஓகேங்களா, திருவாசகம் யாரால் இயற்றப்பட்டதுன்னா மணிவாசகம் அவர்களால் இயற்றப்பட்டிருக்கும். 15th கொஸ்டின், திருக்குறளில் அறத்துப்பாளருக்கு அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னா 38, பொருள்பால 70 இருக்குது, அண்ட் இன்பத்துப்பாலில் உங்களுக்கு 25 இருக்குது. முழுவதும் விருத்தப்பாவால் ஆன காப்பியம் எது அப்படின்னா விருத்தப்பாக்கள், முழுவதும் விருத்தப்பாலான் ஆனது வந்து உங்களுக்கு கம்பராமாயணம். ஓகேங்களா, எத்திராசலு என்கிற அரங்கசாமி என்று இயற்பெயர் கொண்ட கவிஞர், இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வாணிதாசன். வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா, அதே மாதிரி பிரெஞ்சு அரசுகிட்டிருந்து செவாலியர் விருது வாங்கியிருந்திருப்பார். 18, தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா இந்த கீழே இருக்க ஆப்ஷன் வச்சு நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, 3900 இந்த மூணு பேரை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க, சேரச்சோழ பாண்டியர்கள் அப்படின்ற மூன்று மூவேந்தர்களை அதோட சிறப்பு பற்றி குறிப்பிடும் நூல் வந்து 3900. ஓகேங்களா, கலிங்கத்து பரணி உங்களுக்கு எதை பற்றி சொல்லியிருந்திருக்கோம் அப்படின்னா போர் நடந்ததை பற்றி தான் சொல்லியிருந்திருக்கோம். ஓகேங்களா, அடுத்து 19, மார்போலையில் எழுதும் எழுத்தாணி அப்படின்றது, மார்போலையில் எழுதும் எழுத்தாணி எழுத்தாணியாக அந்த காலத்தில் தந்தம் வந்து பயன்பட்டுட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, மார்போலையில் எழுதும் எழுத்தாணி எது அப்படின்னா தந்தம். வனப்பு அப்படின்றது அழகு, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஒரு பொருத்துகளை வந்து கேட்பாங்க, விசும்பு அப்படின்னா வானம் அப்படின்றது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அடவி அப்படின்னா காடு, அதுக்கப்புறம் வந்து வனப்பு அப்படின்னா அழகு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த பொருத்துகளை இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. விளம்பி, இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக, இது வந்து 3rd தடவை இந்த கொஸ்டின். விளம்பி அப்படின்றது ஊர் பேர். ஓகேங்களா, ஸோ விளம்பி நாகனார் அவர் நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு எழுதியிருந்திருப்பார், அதில் விளம்பி நாகனார் அப்படின்றத அவரோட இயற்பெயர், விளம்பி அப்படின்றத அவர் இருந்த ஊர் பெயர். ஓகேங்களா, விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் ஃபஸ்ட்டு எதை படிப்பாங்க அப்படின்னா திருக்குறளை தான் படிப்பாங்க. ஓகேங்களா, திருவள்ளுவர் ஆண்டு என்று உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது எது அப்படின்னா கிமு 31 நூற்றாண்டு தான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதி செஞ்சு இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்து அதை கொண்டாடிட்டுருக்கோம். இப்போ வந்து தை முதல் நாள் வந்து எது அப்படின்னா உங்களுக்கு திருவள்ளுவர் ஆண்டு வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, 2nd நாள் தான் திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, 24, சாதியும் மதமும் சமயம் தவிர்ந்தேன் சாத்திய குப்பையையும் தனந்தேன் அப்படின்றது என்று பாடியவர் யார் அப்படின்னா வள்ளலார் வந்து அகத்தே கருத்து திருத்த அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருந்திருப்பார். இந்த சாதியும் மதமும் அப்படின்றது குப்பை அப்படின்னு சொல்லி பாடியிருந்திருப்பார். அடுத்து இன்னி ஒரு பாடல் ஓர்ந்து அப்படின்னு ஒரு ஓர்த்து அப்படின்னு ஒரு பாடல் வரும். ஸோ இந்த மூணு லைன், இந்த மூணு பாடல் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் வந்து அந்த கொஸ்டின் வந்து இந்த மூணு பாடலை வச்சு தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து அரியா சனமுனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே, இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா தமிழ் விடுத்துவது. இது ஓல்டு ஸ்டாண்டர்ட், ஓல்டு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருந்துருப்பாங்க. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமல் எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் அப்படின்னு யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா இது சிறுபஞ்சமூலமில் இருக்குது, அண்ட் இந்த சிறுபஞ்சமூலம் எழுதுனது யார் அப்படின்னா காரியாசன். ஓகேங்களா, பராய் கடன் உரைத்தல் என்பது என்ன அப்படின்னா வேண்டது நம்ம வேண்டியிருப்போம் அதை நிறைவேற்று அப்படின்னா இன்னது கொடுக்குறேன் அப்படின்றது தான் பராய் கடன் அப்படின்றது. நீ எனக்கு பண்ணிவிட்டு நான் உனக்கு பண்ணுறேன், கடனை திருப்பி செலுத்துகிறேன் அப்படின்றது தான் பராய் கடன் உரைத்தல் அப்படின்றது.
கோவலன் கண்ணகி மதுரையில் யானிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர் அப்படின்னா மாதிரி அந்த மூதாட்டிகிட்ட தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவலனும் கண்ணகியும் வந்து மதுரையில் இருந்திருப்பாங்க ஓகேங்களா. அடுத்து 29 சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி எது அப்படின்னா தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 30 அகப்புற பாடல்களை கொண்ட சங்க நூல் எது அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்ப 8 தொகை நூல்களில் 1வது நூலாக இருக்கிறது வந்து உங்களுக்கு பரிபாடல். அகமா புறமா என்று குறிப்பிடப்படும் நூலும் அகப்புற பாடல்கள் இரண்டும் சேர்ந்து சங்க நூல் எது அப்படின்னா பரிபாடல் ஓகேங்களா. இதில் 10 புறநானூறு வந்து புறம் சார்ந்த நூல், அகநானூறு வந்து பார்த்திங்க அப்படின்னா அகம் சார்ந்த நூலில் வரும். நான்மணி கடிகை யார் பாடியவர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார். இதில் விளம்பி என்பது அவர் வாழ்ந்த ஊர் பெயர் ஓகேங்களா. திருவாரூர் நான்மணி மாலை இதை யார் பாடியிருப்பாங்கன்னா குமரகுருபரர் பாடியிருப்பார். அண்ட் குமரகுருபரர் உங்களுக்கு மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ், அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படின்றதெல்லாம் எழுதியிருந்திருப்பார் ஓகேங்களா. அண்ட் குமரகுருபரர் பற்றி கேட்க வேண்டிய இன்னும் 2 என்ன அப்படின்னா 13வது திங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருகை பருவம் வரும், அந்த கொஷின் திரும்ப கேட்பாங்க. அண்ட் செங்கீரை பருவம் 8வது பருவத்தில் இருக்குது அப்படின்ற கொஷின் வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க ஓகேங்களா. 33 யாமறிந்த புலவரிலே கம்மனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து இப்போ இந்த கொஷின் என்ன அப்படின்னா கம்பரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதியார். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாரதியார் வந்து கம்பரையும் புகழ்ந்திருப்பார் இளங்கோவடிகளையும் புகழ்ந்திருப்பார், அதே மாதிரி உங்களுக்கு திருக்குறளையும் வந்து புகழ்ந்திருப்பார் ஓகேங்களா. இப்போ இளங்கோவடிகளை சொல்லும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சேலும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தையும் சிறப்பிச்சு பாடியிருந்திருப்பார் பாரதியார். இப்போ கம்மனை பாடும்போது கம்மனை போல் அப்படின்னு கொடுத்துருந்தார் ஓகேங்களா. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளுவரை பற்றி இது பண்ணும்போது வள்ளுவனை தந்து உலகினிக்கே வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாடியிருந்திருப்பார். அதே போல் யாமறிந்த புலவரிலே வந்து வள்ளுவனை போல் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருப்பார் ஓகேங்களா. ஸோ பாரதியார் அப்படிங்கும்போது ஓம் ஓம் அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பாரதியார் வருவார், ஏஏ அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு பாரதிதாசன் வருவாங்க. அடுத்து குறுந்தொகையின் அடிவரையறை என்னன்னு கேட்குறாங்க. 4-8 தான் குறுந்தொகையோட அடிவரையறை. 13-31 அகநானூறு, அதே மாதிரி 9-12 அப்படின்றது நற்றினையில் வருது ஓகேங்களா. அடுத்து 3-6 வந்து உங்களுக்கு 500 வரும். நான் சொன்னேன் இல்லையா விசும்பு அப்படின்னா வானம், இந்த கொஷின் உங்களுக்கு எல்லா இதுலேயுமே இருக்கும். மறுப்பு அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா மறுப்புன்றது தந்தமில் வந்துடும். களிறு அப்படின்னா யானை, துளை அப்படின்றது துலாக்கோள் ஓகேங்களா. கலித்தொகை என்ன நூல்களில் ஒன்று அப்படின்னா கலித்தொகை 8 நூல்களில் ஒன்று, அதாவது நற்றினை, குறுந்தொகை, 500, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு, அகம்புறம் என்னும் இத்திரத்து 8 அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரும். அதிலிருந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். 5 அகநூல் இருக்கும், 2 புறநூல்கள் இருக்கும், அதே மாதிரி 1 அகம் மற்றும் புறம் சார்ந்த நூல் இருக்கும் ஓகேங்களா. அடுத்து அதாவது 8 10 பாட்டும் சேர்ந்து 10 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க, 10 கீழ்கணக்கு நூல்களில் அந்த 18 நூல்கள் வந்து இருக்கும் ஓகேங்களா. கலம்பகம் என்ன அப்படின்னா 96 வகை சிற்றிலக்கங்களில் ஒன்றாக இருக்கும். பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் இருக்குது அப்படின்னா பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வரால் இயற்றப்பட்டிருக்கும், இதில் எத்தனை இது இருக்கும் அப்படின்னா 105. உவே சாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் அப்படின்றது யாருன்னா உங்கள் சூலியன் வின்சோன் அப்படின்ற ஒரு வருவார் ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த கொஷின் திரும்ப திரும்ப கேட்பாங்க. உவேசா பற்றி கேட்குறாங்க அப்படின்னா இந்த கொஷின் ஒன்று கேட்டிருப்பாங்க, உவேசா வந்து தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்றது. அண்ட் உவேசாவோட ஆசிரியர் யார் அப்படின்றது ஒரு கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி தமிழை வந்து யார் காப்போம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து தமிழை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அங்கங்கே இருக்க நூல்கள் எல்லாமே தொகுத்து வந்து தமிழுக்கு வந்து ஒரு சிறப்பு வந்து கொடுத்துருந்துருப்பார் ஓகேங்களா. 40வது கொஷின் உடல் பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் ஓகேங்களா. உடல் பிணியை நோக்கிறதுக்கு இந்த 4 பேருமே பண்ணியிருந்திருப்பாங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னா அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி, இதில் நமக்கு அகத்தியர் மட்டும் தெரியும், பட் அந்த மருத்துவ நூல் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் இது எல்லாமே கொடுத்துருந்துருப்பாங்க. பெரியார் இரு கண்களாக கருதியது என்ன அப்படின்னா மரியாதை மற்றும் சுயமரியாதை. பிருங்க சகாரம் அதுக்கப்புறம் தேகாராசம் என்ற மூலிகையின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா கரிசலாங்கரை, கரிசலாங்கண்ணி, இதை வந்து கரிசலாகரை அப்படின்னும் சொல்லுவாங்க ஓகேங்களா. சிங்கவழி அப்படின்றது உங்களுக்கு தூது வளைவில் வரும். குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை எது அப்படின்னா ஞானப்பச்சிலை ஓகேங்களா. மீதுன் விரும்பேல் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார், இதுவும் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷினில் கேட்டது தான். சித்திரக்காரபுரி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மகேந்திரவர்மன், இதுவும் இந்த கொஷினும் வந்து கேட்டிருந்து கேட்டுட்டு கேட்ட கொஷின் தான். அடுத்து 46 தேவாரம் என்பது
தேவாரம் அப்படின்றது என்னென்னா இடைக்காலத்து இசைத்தமிழ் நூலில் வரும். 47 முத்துவீரப்பன் ஆட்சி காலம் இது என்ன அப்படின்னா 7 ஆண்டு, மொத்தம் 7 வருஷம். அதாவது இந்த ராணி மங்கம்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும், ஸோ அதில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க முத்துவீரப்பன் வந்து 7 வருஷம் ஆண்டதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. நாடகத்தமிழ் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. நாடகத்தமிழ் அப்படின்னா இயல் இசை ரெண்டும் சேர்ந்து வந்து தான் நாடகத்தமிழ் அமையும், ஓகேங்களா? எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம். சமத்துவம்னு ஒரு வார்த்தை பார்த்துட்டிங்கனாவே அது அண்ணல் அம்பேத்கர் தான். சமத்துவம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னாவே அம்பேத்கர் தான் வருவார். 50 விழுக்காடு திராவிட மொழி கூறுகளை கொண்ட நூல் எது அப்படின்னா தமிழை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன, இத்தொடரானது எம்மொழி வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றது, இந்த இடத்துல எப்படி சொல்லலாம்னா பசு தோட்டத்தில் மேய்ந்தது, அதேமாதிரி கன்று தோட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேய்ந்தது அப்படின்னு தனித்தனியாக இருக்கிறத ரெண்டு சேர்ந்து பசுவும் கன்றும் தோட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேய்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்தி சொல்கிறனால இது தொடர் மொழியில் வருது, ஓகேங்களா? உரிச்சொல் தொடர் பொருந்திய சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பொருந்திய சொல் அப்படிங்க உரிச்சொல் தொடர் அப்படின்னா நனி, தவ, மட, மா இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா உரிச்சொல் தொடரில் வரும், ஓகேங்களா? ஒன்றாய் பெரிதுபடுத்துகிற வகையில் வந்து மிகைப்படுத்துகிற வகையில் அந்த உரிச்சொல் தொடர் வந்து அமையும். ஸோ இந்த இடத்துல நனி அப்படின்ற சொல் இருக்குது, ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உரிச்சொல் தொடர் நனிகடிது அப்படின்னு வரும். உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது, இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், அப்படியே ரிப்பீட்டடாக ஒரே கொஷின் தான் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஆல் அப்படின்ற இரண்டாம் அதாவது மூன்றாம் வேற்றுமை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா செயபாட்டு வினையில் வரும். அதே ஐ அப்படின்னு இரண்டாம் வேற்றுமை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு செய்வினையில் வரும், ஓகேங்களா? ஒரு செயலை தானே செய்யக்கூடிய ரகையில் இருந்துச்சு அப்படின்னா அது தன்வினை, இன்னொருத்தருக்கு வந்து செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பிறவினையில் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஆள் அப்படின்ற ஒரு செயபாட்டு அதாவது மூன்றாம் வேற்றுமை இடம்பெற்றிருக்கு, அதனால் செயபாட்டு வினைத்தொடர், ஓகேங்களா? இதே வந்து உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படின்னு இருந்துச்சுன்னா மாநாட்டை அப்படின்னு ஐ வருது இல்லையா, ஸோ இரண்டாம் வேற்றுமை வரனால அது செய்வினை தொடராக இருக்கும். சொற்களை 2 முதல் 6 உறுப்புகளாக பிரிக்கலாம், ஓகேங்களா? பகுதி, விகுதி, சந்தி, சாரிய, விகாரம்னு வரும் இல்லையா, ஸோ அந்த இது. அடுத்து 55 ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது. ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி, 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது. ஸோ 56வது கொஸ்டின், முதல் பொருளாவது என்ன அப்படின்னா நிலமும் பொழுதும் அப்படின்றது முதல் பொருள்னு சொல்லுவாங்க. கருப்பொருள், அதுக்கப்புறம் உரி பொருள் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா? அடுத்து 57 இலக்கணத்தில் பொருளாவது எது அப்படின்னு கேட்குறாங்க. இலக்கணத்தில் பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நீங்கள் வாட்சிங்கனாவே தெரியும் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இலக்கணம் அப்படின்னா கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக ஒழுங்குமுறையோடு இருக்கணும் அப்படின்றது தான் இலக்கணம். இந்த விதிகளின்படி இருக்கணும், இந்த சென்டென்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒழுக்குமுறையில் சொல்கிறது தான் இலக்கணத்தோட பொருள், ஓகேங்களா? தலைவன் இச்சொல்லின் ஐகாரம் எத்தனை மாத்திரை அளவு குறைந்து வருதுன்னு கேட்குறாங்க. இடையில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து 1 மாத்திரை, ஓகேங்களா? அதே ஃபஸ்ட்டு இதில் வந்துச்சு அப்படின்னா 1.5 மாத்திரை வரும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில் வந்திருக்கு, இடையிலையும் இறுதியிலையும் வந்துச்சு அப்படின்னா ஐ அப்படின்ற சொல் இடையிலையும் இறுதியிலையும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து 1 மாத்திரையாக குறையும். அதே முதல்ல வந்துச்சு அப்படின்னா ஐ அப்படின்னு இருக்குது, ஐந்து இணை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு முதல்ல வந்திருக்கு அப்படிங்கும்போது அது வந்து 1.5 மாத்திரையாக இருக்கும். இதே நடுவில் வந்துச்சு தலை ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் இருக்குது, ஸோ இப்போ இடையிலையும் இறுதியிலும் வந்துச்சுன்னா 1 மாத்திரை அளவில் குறையும், ஓகேங்களா? மதில் போல் பற்றிய புறத்திணைக்குரிய புறப்பொருள் தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கேட்குறாங்க. மதில் போர், மதில் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன செவுறு, செவுறு அப்படின்னாவே எயில் காத்தல் வளைத்தல் அப்படின்றது தான் மதில் போருக்குரிய திணையாக இருக்கும், ஓகேங்களா? அடுத்து நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை அப்படின்றது கலவை தொடர். எப்படி சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு நேற்று புயல் வீசியது பள்ளிக்கு விடுமுறை அப்படின்னு இருந்துச்சுன்னா வீசியது அப்படின்னு இருந்துச்சுன்னா அது தனியில் வந்துடும், ஓகேங்களா? ஏன்னா தனிநிலை தொடரில் வந்துடும், தனித்தனியாக இருக்குது அப்படின்றது. எந்த ஒரு ஃபுல் ஸ்டாப்பு கமா அந்த இது எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது செய்தியில் வந்திருக்கும், ஓகேங்களா? இப்போ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தனி மொழி தனிநிலை அப்படின்றது போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தனிநிலையை எடுத்துட்டு நேற்று புயல் வீசியதால் அப்படின்றது ஒரு சென்டென்ஸு, பள்ளிக்கு விடுமுறை அப்படின்றது ஒரு சென்டென்ஸு, ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இணைச்சிட்டாங்க, ஓகேங்களா? மெச் பண்ணனால அது கலவை தொடர் அப்படின்றது வருது, ஓகேங்களா? கால்நகம் கீரிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும்,
இந்த இடத்துல உம் அப்படின்ற சொல் வந்து வெளிப்படையாக வந்துருச்சு. ஓகேங்களா, கங்கையும் சிந்துவும் ஓடி வரும் அப்படின்றது உம் அப்படின்றது வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணுமை. உம் அப்படின்றது மறைமுகமாக வந்துச்சு அப்படின்னா உண்மை தொகை. தொகை அப்படின்னாவே உங்களுக்கு மறைந்து வருது அப்படின்னு பொருள் தரும். ஓகேங்களா, அப்போ உம் அப்படின்றது வெளிப்படையாக வந்துச்சுன்னா எண்ணுமை, அதே வந்து உம் அப்படின்றது உங்களுக்கு மறைமுகமாக வந்துச்சு அப்படின்னா உண்மை தொகையில் வரும். இப்போ இந்த இடத்துல கங்கை சிந்துன்னு இருந்துச்சுன்னா உம் அப்படின்றது உங்களுக்கு மறைந்து வருது, அப்போ அது உண்மை தொகையில் வரும். இழிவு சிறப்புமை அப்படின்னா என்னென்னா வயிற்றுக்கும் அப்படின்றது இழிவு சிறப்புமையில் வரும். ஓகேங்களா, ஒரு சென்டென்ஸில் மட்டும் உம் அப்படின்றது வரும். அடுத்து 62, பொருந்தாதது ஒன்று தெரிவு செய்து எழுதுக. நாலடியார் நான்மணிக்கடிகை பழமொழி 400, இதெல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் வரும். கழித்தொகை அப்படின்றது 15 மேல்கணக்கு நூல்களில் வரும். அடுத்து 63, இலக்கண குறிப்பறிதல். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல் என்னன்னு கேட்குறாங்க. வினைத்தொகை. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா பொருந்தாதது கேட்குறாங்க. அலைகின்ற கடல் அப்படின்னு வரும். அதே மாதிரி அகழ்முகில் அப்படின்றது, பொங்குதாமரை அப்படின்றது வரும். பூதர புயம் அப்படின்றது வராது. ஓகேங்களா, அடுத்து நான் வாங்கிய நூல் இது அன்று அப்படின்னு வரணும். ஓகேங்களா, ஸோ இப்போது உங்களுக்கு அக்தினை வந்துச்சு அப்படின்னா அன்று அல்ல அப்படின்னு வரணும். ஒருமையாக இருந்துச்சுன்னா அன்று, பன்மையாக இருந்துச்சு அப்படின்னா அல்ல அப்படின்னு வரணும். ஓகேங்களா, இதே வந்து உயர்தினையாக இருந்துச்சு அப்படின்னா அல்லன் அல்லர் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா, நற்றினை எத்தனை இருக்குது அப்படின்னா 9-12. அதே மாதிரி உங்களுக்கு 3-6 500, இது அகநானூறு. குறுந்தொகை வந்து 4-8. முதல் சமய காப்பியம் எது அப்படின்னா மணிமேகலை. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி மணிமேகலை பௌத்த காப்பியம். ஓகேங்களா, சிலப்பதிகாரம் சமண காப்பியம். 67, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள். 2 அடிகள் அப்படின்றது என்ன அப்படின்னா திருக்குறள் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த திருக்குறளை யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பாரதிதாசன் சொல்லியிருந்திருப்பார், பாவேந்தர் பாரதிதாசன் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதே ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் அப்படின்னு உங்களுக்கு யார் சொல்லியிருந்திருப்பாங்கன்னா பாரதிதாசன் சொல்லியிருந்திருப்பார். விரமாமுனிவர் பிரிந்த நாடு எது அப்படின்னா இத்தாலி. ஓகேங்களா, கான்ஸ்டாண்டி நோபல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 9, இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பூதஞ்சேந்தனார். ஓகேங்களா, அதாவது இதில் எப்படின்னு ஆச்சுன்னா இனிப்பு சாப்பிட்டா பூதம் வந்துடும் அப்படின்னு சின்ன பிள்ளைங்களை ஏமாற்றுவாங்களே அந்த மாதிரி. இன்னா 40 கபிலர் எழுதியிருந்திருப்பார். அம்மானை என்பது ஆண்கள் விளையாடும் விளையாட்டு கிடையாது. ஓகேங்களா, அம்மானை ஊசல் அப்படின்றதுலாம் வந்து பெண்கள் விளையாடும் விளையாட்டு. சிற்றில் சிறுபறை சிறுத்தேர் அப்படின்றது ஆண்கள் விளையாடும் விளையாட்டு. ஓகேங்களா, 71, முருகனால் சிறையிடப்பட்டவன் யார் அப்படின்னா நான்முகன். இது 7வது புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரெயிட்டாக. ஓகேங்களா, 72, திருக்குறள் வந்து 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகை பூக்கள் இருக்குது அப்படின்னா 99 வகையான பூக்கள் இருக்குது. ஸோ அந்த 99 வகையான பூக்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு. இப்படியும் உங்களுக்கு உள்டாவாக கொஷின் கேட்டிருந்துருக்காங்க. மூவருளா அப்படின்றது எந்த மன்னர்களை பற்றி பாடப்படுகிறது அப்படின்னா மூவருளான்றது சோழர்களை பற்றி பாடக்கூடியது. ஓகேங்களா, வளன் அப்படின்றது என்னும் பெயர் அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா சூசை. ஓகேங்களா, தேம்பாவணியில் கொடுத்துருந்துருப்பாங்க. நூலின் 97 வெண்பாவிலும் மனநோய் போக்கும் 5 கருத்துக்கள். 5 கருத்துக்கள் அப்படின்னாவே உங்களுக்கு என்னென்னா சிறுபஞ்ச குணம் தான். பஞ்சம் பஞ்ச் அப்படின்னா உங்களுக்கு என்ன சிறுபஞ்சம் பஞ்ச் அப்படின்னா 5 அர்த்தம். ஸோ அப்போ 5 கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறது எது அப்படின்னா சிறுபஞ்ச மூலம். அந்த சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன். அண்ட் சிறுபஞ்ச மூலத்தில் உங்களுக்கு 97 வெண்பாக்கள் இருக்குது, 97 பாடல்கள் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து இதில் வேறு என்ன அப்படின்னா ஏலாதி கனிமேதாவியார் வந்து எழுதியிருந்திருப்பார். அடுத்து வந்து உங்களுக்கு இதில் திருக்கடுகம் வந்து நல்லாதனார் எழுதியிருப்பார். இந்த மூணுமே உங்களுக்கு மருத்துவ நூல்கள், 15 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய மருத்துவ நூல்கள். ஓகேங்களா, அடுத்து களிற்றியான நிறை, மணிமுடை பவளம், நித்திலை கோவை என 3 பகுதிகளை உடைய நூல் எது அப்படின்னா அகநானூறு. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஷின். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்தன்று என்று தலைவி தலைவன் மீதான நட்பை வியந்து பாடுவதை அமைந்த பாடலின் நூல் எது அப்படின்னா நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரிலும் ஆறளவென்ற சாரல் அப்படின்னு பாடல் ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இது குறுந்தொகையில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான குவஷின். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த லாஸ்ட் இயரில் ஏசிஎஃப் எக்ஸாம் நடந்தது இல்லையா, அந்த குவஷனில் இது கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இந்த குவஷனும் அந்த முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்வர் நனிநாகரிகர் அப்படின்னு நற்றினை பாடல் இருக்கும். இந்த 2 குவஷன் 8 தொகை நூல்கள்லேருந்து யூனிட் 8க்காக வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த குவஷனும் ரொம்ப 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 முக்கியம். கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா தேம்பாவணி. ஓகேங்களா, அடுத்து இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை யார் அப்படின்னா சூசை. ஓகேங்களா, வளன் அப்படின்னா சூசை இல்லையா. திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணத்திற்கு முதன் நூலாக அமைந்தது எது அப்படின்னா திருத்தொண்டர் தொகை.
நாலடி 400 அப்படின்றது வந்து நாலடி யாரை சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி நாலடியாருக்கு வேளாண் வேதம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. ஓகேங்களா? ஸ்ருதி முதல் என்ற சொல்லின் பொருள் யாரை குறிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு இயேசுநாதரை பற்றி குறிக்கிது. சொல்லில் தோன்றும் குற்றங்கள் வந்து 4. ஓகேங்களா? இது வந்து அந்த சொல்லில் தோன்றும் குற்றங்கள் அப்படின்றது வந்து மணிமேகலையில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா, பரஞ்சோதி முனிவர். ஓகேங்களா? திருமறைக்காடு வேதநாணியம் பரஞ்சோதி முனிவர். சிறுபஞ்சமூலம் என்ற நூலின் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை இது இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதிலே கொஷின் அந்த 97 வெண்பாக்கில் இருக்கக்கூடிய 5 கருத்துக்கள் எந்த நூல்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இதே கொஷினில் திரும்பவும் உங்களுக்கு இதே ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? 97 பாடல்கள் வந்து இருக்குது, 97 வெண்பாக்கள் சிறுபஞ்சமூலத்தில் இருக்குது. அண்ட் சிறுபஞ்சமூலத்தோட ஆசிரியர் யாருன்னா காரியாசன். ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் எது அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ சிற்றில் சிறுபறை சிறுத்தேர் அப்படின்றது வரும். அம்மானை ஊசல் அப்படின்றது உங்களுக்கு எதில் வரும்? அம்மானை ஊசல் கலங்கு அப்படின்றது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. சிற்றில் சிறுபறை சிறுத்தேர் அப்படின்றது ஆண்கள் விளையாடும் விளையாட்டு. இந்த ரெண்டுமே முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் குமரகுருபுரர் வந்து அழகாக சொல்லியிருந்திருப்பார். ஞான் என்பது நான்காம் வேற்றுமை உருபு பெற்றால் அது எப்படி ஆகும் அப்படின்னா, எனக்கு நான்காம் வேற்றுமை உருபு அப்படின்றது என்னென்னா கூ. ஓகேங்களா? ஸோ ஐ ஆல் கூ இன் அது கண், ஐயாளுக்கும் இன்னது கண், ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விகுதி இருக்காது. ஃபஸ்ட்டு எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க, லாஸ்ட்டு விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பூவேசா பதிப்பித்த நூல்கள் பொருந்தாதது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது உலா கோவை பரணியெல்லாம் பண்ணியிருப்பார், பிள்ளை தமிழ் வந்து பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இந்த பூவேசா வந்து பதிப்பித்த நூல்கள்னு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க 6th ஸ்டாண்டர்ட் புக்கில். ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க. சாமிநாதன் என்ற ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யார் அப்படின்னா, இதுதான் ஊவேசாவை தான். அவங்களுக்கு அப்படியே ஊவேசானா ஊவேசா கொஷினே ரிப்பீட்டட் ஆகுது. ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் இது அப்படின்னா, ஆனந்த விகடனில் அவரோட இதழ் வந்து வந்திருக்கும். தமிழகத்தில் காந்தியடிகளின் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா, திருவிக்கா. இது நியூ புக்கில் கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்தியடிகள் மேடை பேச்சு நிறைய பேசியிருந்திருப்பார். அதை மட்டும் பர்டிகுலராக உங்களுக்கு வந்து மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா திருவிக்கா. ஓகேங்களா? அடுத்து திருவிக்காவின் செய்யுள் நூல்கள் என்னன்னு கேட்குறாங்க. திருவிக்கா வந்து செய்யுள் நூல்கள் கேட்குறாங்க. ஓகேங்களா? செய்யுள் நூல்களில் வந்து உரிமை வேட்டல், அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளும் அருளும் அப்படின்றது வரும். இதுவும் அவர் தான் எழுதியிருப்பார், பட் அவங்க கேட்குறது வந்து செய்யுள் நூல்கள். ஓகேங்களா? ஸோ செய்யுள் வந்து உரிமை வேட்டலும் பொருளும் அருளும் எழுதியிருந்திருப்பார். மரபு கவிதையில் வேறுபார்த்தவர், புதுக்கவியில் மலர்பார்த்தவர் யார் அப்படின்னா, அப்துல் ரஹ்மான். ஆலப்பனை அப்படின்ற கவிதைக்காக அவர் வந்து அவார்டு வாங்கியிருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் தான். இது இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லேயும் கேட்டிருந்தாங்க. வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது அப்படின்னா, பிரெஞ்சு அரசு வழங்கிய செவாலியர் விருது வந்து வாங்கியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் இது எது அப்படின்னா, ஓவியம் அப்படின்னாவே உங்களுக்கு பரிபாடல் குறுந்தொகை. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் அப்படியே என்னென்ன இருக்கோ எல்லாமே, இந்த கேட்ட எல்லா கொஷினுமே உங்களுக்கு அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி எடுத்திருக்காங்க. சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து தமிழ், திரமிழ, திரவிட, திராவிட அப்படின்னு வரும். ஓகேங்களா? நடுத்திராவிட மொழிகள் எது எது அப்படின்னு கேட்குறாங்க, சரியான விடை கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வடமொழியில் வந்துடும். ஸோ நடுத்திராவிட மொழிகள் அப்படின்றது கதவா, ஃபெங்கோ, கோயா. ராணிமங்கம்மாள் கட்டிய அன்னச்சத்திரம் உள்ள இடம் இங்கே அப்படின்னா, மதுரையில் அவங்க அன்னச்சத்திரம் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? மதுரை டு கன்னியாகுமரி ஒரு சாலை ஒன்று அமைச்சிருந்திருப்பாங்க. ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் யார் அப்படின்னா, ஈகை அப்படின்றது உதவி செய்கிறது. ஸோ அப்போ அந்த உதவி செய்ய ஒப்புரவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சியில் நின்றவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். இந்த ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, பட் இந்தளவுக்கு ரொம்ப மோசமாக கொஷின் கேட்க மாட்டாங்க, அதாவது ரொம்ப பேசிக்காக கேட்க மாட்டாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு கொஷின் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அது ஓல்டு புக்கில் இருந்தனால ஓல்டு புக் அப்படியே என்ன கொஷின் கேட்குறதுன்னு தெரியாமல் ரொம்ப பேசிக்காக இருக்கும் நிறைய கொஷின். ஓகேங்களா? ஸோ ஓல்டு புக் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் இதில் பார்த்தாவே தெரியும், ஒரு 75% உங்களுக்கு இதில் இலக்கணம் தான் வந்திருக்கு, வெறும் 25% மட்டும்தான் புக்கிலேருந்து இலக்கியம் உரைநடையிலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட உங்களுக்கு 22nd question over அண்ட் நாளைக்கு 23 question வந்து அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.